அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்ததி ஜோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அச்சத்தகவலை பதிவிட்டு இருக்கும். அதன் அடிப்படையில் இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்ப்போமே. இது வந்து ஒரு ஆண்மானோட ஜாதகம். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளியில் ஒருத்தங்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்துருக்குறாங்க. அதில் வந்து இந்த பையனுடைய தந்தைகிட்ட வந்து அவங்க ஒரு விவரம் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, தந்தை செய்கின்ற தொழிலை அது போக வேண்டது, சொந்தமாக தொழில் எதுவும் பண்ணான் அப்படின்னா அவனால் எதிர்பார்த்தாலும் ஜெயிக்க முடியாது, அவன் வந்து திறம்பட செய்ய மாட்டான், அவனுடைய தன்மைகள் வந்து ஒரு சோம்பேறித்தனமான தன்மையாக இருக்கும், அதெல்லாம் அவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாளில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. எப்படி ஒரு தாளில் இவனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து நார்மலாக வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு இப்போ வந்து நம்மளுடைய இன்டர்நெட் சம்மந்தமான, நம்மளுடைய கம்ப்யூட்டர் கோடிங் சம்மந்தமான ஒரு படிப்பு படிக்கிறாரு. மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு தூதரகம் சம்மந்தமான, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான ஒரு படிப்பையும் படிக்கிறார். இப்போ படிச்சுட்ருக்கார், சரிங்களா. ஃபீஸ் அதிகமாக கட்டி படிச்சுட்ருக்குறாங்க. இப்போ அந்த தந்தைக்கு வந்து ஒரு மனக்குழப்பம், என்னடா மகனே இப்படி சொல்கிறாங்களே, உன் வாழ்க்கை அவ்வளோதானா, நீ ஒரு பையன் ரெண்டு பொம்பை பிள்ளைங்க, நம்ம குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய ஒரு ஆண் மகன் நீ தான், உன்னை இப்படி சொல்லிட்டாங்கன்னு எனக்கு வருத்தப்பட்டிருக்கார். அப்புறம் அவங்க வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்க, நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படியே பார்ப்போம். இவருடைய பிறப்பின் லக்னம் நம்முடைய சிம்மம், சரிங்களா. அதனால் அந்த பாரம்பரியமிக்க ஜோடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதி இருக்கிற சூரியன் தன்னுடைய நீசைவிடாக இருக்கிற துலாத்தில் இருக்கிறனால ஜாதருடைய திறமைகள் வெளிப்படாது அப்படிங்கிறாங்க. இந்த சிம்ம பாரம்பரிய முறைப்படி சிம்ம ஜென்ம லக்னத்திற்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரனை வீடு, மூணுங்கிறது சுக்கிரனை வீடு. இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு சுக்கிரன் ஆறில் இருக்கனால ஜாதகர் தொழில் சார்ந்த விஷயத்துலையும் வேலை சார்ந்த விஷயத்துலையும் எதிர்பார்த்தளவுக்கு வெற்றிக்கணி ஈட்ட முடியாதுங்கிறது அவங்களுடைய கருத்து. இதை யார் சொல்லியிருக்கா, பாரம்பரியத்தில் இருக்கிற ஒரு ஜோட சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. அப்போனா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பிறக்கிறப்ப தான் அந்த தன்மை, இப்போ நம்மளுக்கு நடக்கிறப்ப தான் ஏஎல்பி வளரும் லக்னம் அச்சய லக்னம் அப்படிங்கிறோம். இவரோட வயதுக்கு தக்க இப்போ அவருடைய இயக்கங்கள் எங்கே போகுதுன்னா, இவருடைய இயக்கங்கள் அச்சய லக்னம் வந்து இங்கே துலாத்தில் போகுது, விசாகம் மூன்று இயங்குது. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதியோட முடியுது, 17/7/2024 பகலில் முடியுது. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அச்சலக்கணங்கிறது இங்கே மாறி இப்படி வந்துடும், சரிங்களா. இப்போ இவர் ஏன் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த படிப்பு படிக்கிறாரு, கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பு படிக்கிறாரு அப்படின்னோம்னா, இந்த 12 அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்ற புதன், 2 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாலையும் கேது அப்படின்னா வலைப்பின்னல், வலை கேது நல்லது வலைன்போமா, வலைப்பின்னல் கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பு அவர் படிச்சுட்ருக்கிறார், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா லக்னங்க மாறிங்க அடுத்து போய்டும். இப்போ வந்து 2ஆம் மாதம் முடிய போகுது, 29/2/2024 இந்த எத்தனை மாதம் இருக்குது, 5 மாதம்தான் இருக்குது, சரிங்களா. முடிஞ்சனே இங்கே லக்னம் மாறிடும், சரிங்களா. இப்போ படிச்சுட்ருக்காரு, படித்து முடிக்க போகிறாரு. அப்படி இருக்கிறப்ப அடுத்த லக்னம் மாறும் பொழுது நம்ம இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த லக்னத்தை இயக்கிற 1, 6 அப்படிங்கிற ஆதிபத்தியம் கொண்ட செவ்வாய் 11 அப்படின்ற இடத்துல இருக்கிறார், சரிங்களா. அப்படி இருக்கிறனாலையும் இவருக்கு வந்து வருமானம் தருகின்ற இடத்துக்குரியவராக இருக்கின்ற நம்மளுடைய 2ஆம் அதிபதியாக இருக்கிற குரு இந்த அச்சலக்கணத்திற்கு 7, 8, 9 இருக்கிறாரு. ஆனால் 2க்கு அது வந்து 8ஆம் இடம், சரிங்களா. அப்படின்னா மெடிக்கல் சார்ந்த கோடிங் சார்ந்த ஒரு லைனில் நீங்கள் வேலைக்கு போகிறக்கு பிராப்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கேது பகவான் இந்த லக்னத்தில் வீற்றிருப்பதனாலையும் வருமானத்தின் அதிபதியாக இருக்கிற குரு பகவான் பாக்கியத்தில் இருக்கிறனாலையும் நமக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா, வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சம்பந்தமான ஒரு வேலைக்கு போகிறதுக்கான தன்மைகள் கிடைக்கும், அப்படின்னு நல்ல வருமானங்கள் இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம படிக்கிற படிப்பு உங்களுக்கு பின்னாடி பயன்படும் விதத்தெலாம் இருக்குது. அதனால் நம்ம வந்து பிறப்பின் லக்னத்தை வச்சு நம்ம பலன் எடுக்கிறது கிடையாது, இன்றைய அச்சலக்கணத்தின்படி உங்களுடைய இயக்கங்கள் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் முதல்ல உணரணும். ஏன்னா தகப்பன் அப்படிங்கிறவர் தன்னுடைய பிள்ளைய வளர்ச்சிக்காக என்ன செய்யணும் பதறுவாங்க. அப்படின்னா இளம் வயதாக இருக்கிற நீங்கள் தான் தன் நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை நிலை இப்படி இருக்குது, நான் ஜெயிச்சிடுவேன்னு சொல்லி போகும்போது நம்ம ஜெயிக்கத்தான் செய்வோம், சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பிறப்பின் லக்னமும் சிம்மந்தான், என்னுடைய லக்னாதிபதி சூரியன் எங்கே இருந்தார்னா இங்கே 6ல இருந்தார், சரிங்களா. இந்த என்னுடைய ஜென்ம லக்னம் சிம்மந்தான், இந்த சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் வீடு அப்படின்றத சனி பகவான் இருந்தார், சரிங்களா. நான் சனி பகவானை பார்த்து பயப்படாத நாள் கிடையாது,
இந்த லக்னாதிபதியாக இருக்கிற சூரியன் ஆறில் இருக்காரு, என் வாழ்க்கையை தோற்று போச்சுன்னு நினச்சேன். ஆனால் என்ன நடந்தது, என்னுடைய வயதின் லக்னம் இப்போ பார்த்தீங்கன்னா அச்ச லக்னம் வந்து தனுசு போய்கிட்டு இருக்கு, இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்காரு எனக்கு, சரிங்களா. இந்த அச்ச லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு என்னுடைய ஜாதகத்தில். அப்போ என்னாது, சனி அப்படிங்கிறவர் கர்மக்காரகம் எட்டு அப்படிங்கிற ஜோட நாலேஜா தன்னுடைய ஏழாம் பலம் ரெண்டுங்கிற இந்த இடத்த கொடுக்குறாரு. அப்போன்னா இது நான் இதுக்கு முன்னாடி சனி பவனை பார்க்குறப்பலாம் பயப்படுவேன், நவக்கிரத்துக்கு சனி பவனை பார்த்தா பயந்து தள்ளுவேன். ஆனால் இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நம்மளுக்கு படிப்பை கொடுக்குற சனி பகவான் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டேன். இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார், ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி இருக்கிறாரு, நான் படிக்கின்ற படிப்பை எனக்கு பயன்படும் புரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி எனக்கு படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வயதான ஒரு பெரிய ஆள் தான் பணத்தை கொடுத்து படிக்க வச்சார் அச்சலக்கணம் பற்றி ஜோட முறையில், சரிங்களா. அதனால் வளர்கின்ற தன்மை, நம்ம உடல் வளருது, மனசு வளருது, வாழ்க்கையும் வளருது, சரிங்களா. அதனால் நம்ம இதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு அந்த பையனுக்கு ஆற்றுப்படுத்தினேன். ஏன் அப்படின்னா 24 வயசு பையனுக்கு உன் வாழ்க்கையே சரி கிடையாது, உன்னோட எதிர்காலம் சரி கிடையாது, நீ தொழில் பண்ண முடியாது, வருமானம் ஈட்ட முடியாது, உன்னுடைய வாழ்க்கை பூஜ்யம் அப்படின்ட்டோம்னா அவன் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்ம என்ன சொல்லணும், ஓ நீ பூஜ்யம் கிடையாதுயா, முன்னாடி ஒரு 1 போடியா, நீ 10யா, கூட எத்தனை 0 போட்டாலும் உன்னுடைய மடங்கு கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறதான். இதுதான் அச்சலக்கணம் பற்றிய ஜோட முறை அப்படிங்கிறத, உன்னுடைய இன்றைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறையை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் உயர்ந்திரு பௌடமுத்தையாக்கும் ஒரு வழியிட செல்ற அனைத்து மூத்த குடும்பங்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிக்கிறோம், சரிங்களா. இந்த பையனுக்கு வந்து அடுத்து வேலை கிடைக்கிற பிராப்தம் இருக்குது, அடுத்த லக்னம் மாறினையுமே கிடச்சனே நான் திரும்ப இதே மாதிரி ஒரு பதிவு போடுறேன், இதே ஜாதகத்தை போட்டு அப்படியே அவர் என்ன வேலைக்கு போயிருக்காரு, எந்த இடத்துல வேலை பார்க்குறேன்னு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. அனைவருக்கும் நன்றி. நம்முடைய சேனல்ஸ் அப்படி வீடியோஸ் வரும், கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி. ஆளுகளம் மடம்.